வணக்கம். அமெரிக்க தமிழ் வானொலியின் செய்தி தொகுப்பு. வாசிப்பது கலைவாணி தாமோதரன். செய்தி சேகரிப்பு சூரிய நாகப்பன். தமிழக செய்திகள். தேர்வு முறையில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளதை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். ஒரு பருவத்தில் தோல்வியடைந்த பாடங்களை அடுத்த பருவத்தில் எழுத அனுமதிக்க வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கையை பரிசீலிக்க குழு அமைத்து விவாதிக்கப்படும் என்று பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நக்கீரன் இதழ் ஆசிரியர் மற்றும் நிர்வாக பிரிவு ஊழியர்களுக்கு எதிராக RSS பிரமுகர் தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழக மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க வந்த பிரதமர் நரேந்திர தாமோதர தாசுக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் மதிமுக தொண்டர்களும் மதிமுக தலைவர் வைகோவும் பங்கேற்றனர். மேலும் தமிழ்நாடு முழுவதிலும் திராவிடர் விடுதலைக் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் கழகம் போன்ற பெரியாரிய அமைப்புகளும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நேற்று உண்ணாநோன்பு நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தலைமையேற்றார். தமிழ்நாட்டில் புஞ்சை நிலங்களை அழித்துவிட்டு எட்டு வழிச்சாலை அமைக்கும் பட்சத்தில் கிராமங்களும் விவசாயமும் முற்றிலும் அழிந்துவிடும். எட்டு வழிச்சாலை திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். அரசு இத்திட்டம் குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஊதிய உயர்வு கொடுக்கும்போது அரசு ஊழியரின் கோரிக்கையை உதாசீனப்படுத்துவது ஏன் என இந்திய பொதுவுடைமை கட்சியின் மூத்த தலைவர் ரா நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அகதிகள் முகாம்களில் வாழும் ஈழ அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்று இலங்கை தமிழர் முற்போக்கு கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி போராடும் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பில் அடங்கியுள்ள ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் உடனடியாக நேரடியாக அழைத்து பேசி இந்த போராட்டத்திற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என MK ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்று வரும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் 4வது நாளாக தொடர்ந்தது. தமிழ்நாடு முழுவதும் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டு ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். தலைமைச் செயலகத்தில் ரகசியமாக யாகம் வளர்த்ததாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதனுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க செய்திகள். அமெரிக்க வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அவசர செய்தியில் ஞாயிறு நள்ளிரவு முதல் மினிசோட்டா, விஸ்கான்சின் ஆகிய மாநிலங்களில் கடுமையான 8 முதல் 12 இன்ச் வரையிலான பனிப்பொழிவும் பனிக்காற்றும் வீசும் என்றும், குளிர்காற்று வீசும்பொழுது -40 டிகிரியை வரை செல்லக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. மத்திய மேற்கு மாநிலங்கள், கிழக்கு மாநிலங்கள் வரலாறு காணாத கடுமையான உறைப்பனி குளிரில் தத்தளிக்கின்றன. ஓரிரு நாட்களில் மத்திய மேற்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களை தாக்கவுள்ள ஜெய்டன் என்று பெயரிடப்பட்டுள்ள பனிப்புயல் தாக்கவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் வேலை நிறுத்தம் 3 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க ஒப்புதல் அளித்த நிலையிலும் மெக்சிகோ எல்லையில் சுவர்கட்ட வேண்டும் என்பதில் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நாசாவின் முயற்சியால் செவ்வாய் கிரகத்தில் 2004ஆம் ஆண்டு தரையிறக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ரோவர் என்னும் ஆய்வுக்கருவிகள் அடங்கிய நகரும் இயந்திர வாகனம் தனது தொடர்பை முழுமையாக இழந்துவிட்டது. செவ்வாய் கிரகத்தில் வீசிய மிக கடுமையான புயல் காற்றினால் அதன் சூரிய சக்தியை சேகரிக்கும் மின் தகடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அதிலிருந்து எந்த செய்தியும் கிடைக்கப்பெறவில்லை. அதனை மீண்டும் இயக்க இயலாது. ஏற்கனவே 15 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இந்த ஆய்வு வாகனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவே இந்த ஆய்வு வாகனத்தின் இறுதி முடிவு என்று நாசா விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். இந்திய செய்திகள். அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அயோத்தி நில விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீதான அரசியல் சாசன அமர்வு விசாரணை வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் அந்த விசாரணையை உச்சநீதிமன்றம் அதிரடியாக சனிக்கிழமை ரத்து செய்துள்ளது. போலி நிறுவனங்களை கணக்கில் காட்டி ₹177 கோடி சரக்கு மற்றும் சேவை வரி மோசடி செய்த குஜராத் மாநிலம் வதோதரா நகரைச் சேர்ந்தவர் இகாஸ் அலி சையத் என்பவரை வரி ஆய்வு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கர்நாடகாவில் முதல்வர் குமாரசாமி தலைமையிலான காங்கிரஸ் மதசார்பற்ற சனதாதள கட்சி கூட்டணி ஆட்சியை கவிழ்க்க பாஜக முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது.
கர்நாடக சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் ஈடுபடுத்த முயற்சித்து வருகிறது பாஜக என்று முதல்வர் குமாரசாமி குற்றம் சாட்டி வருகிறார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகளை செய்ய முடியும் என்று தெரியவந்துள்ள நிலையில் ஆந்திர மாநிலம் அமராவதியில் முதல்வர் சந்திரபாபு தலைமையில் தெலுங்கு தேசம் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தி தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். RSS தலைமையகத்துக்கு சென்று அந்த அமைப்பை புகழ்ந்ததாலேயே பாரத ரத்னா விருதுக்கு பிரணாப் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியின் பொதுச் செயலாளர் டானிஸ் அலி குற்றம் சாட்டியிருக்கிறார். இலங்கை செய்திகள். இலங்கையின் மலையக தொழிலாளர்களின் கூலி நிர்ணயம் செய்வதில் தொழிற்சங்கங்கள் தோல்வியடைந்துள்ளன. இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை ஊதியத்தை 700 ரூபாயாக அதிகரிக்க முதலாளிமார் கூட்டமைப்பிடம் கூட்டு உடன்படிக்கையில் கையெழுத்திடும் 3 தொழிற்சங்கங்களும் இணக்கம் தெரிவித்துள்ளன. எனவே ஒருநாள் ஊதிய ₹1000 கேட்டு போராடிவிடும் தொழிலாளர்களுக்கு இது ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் ஒன்றினை தற்போதைய அரசாங்கமோ ஜனாதிபதியோ பிரதமரோ வழங்குவார்கள் என்கிற நம்பிக்கை தனக்கு கிடையாது என்று இலங்கையின் அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருமான ரிசார்ட் புலியுதீன் தெரிவித்துள்ளார். புதிய அரசமைப்பு சமஷ்டி பண்புகளுடன் வருகின்றது. சொல்லாளர்களை வைத்து இதில் நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது, முரண்படக்கூடாது. இவ்வாறு வலியுறுத்தினார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழ் கட்சியின் அரசியல் குழு தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன். கேப்பாப்புலவு மக்களின் காணி மீட்பு போராட்டம் 698வது நாளான இன்றும் இராணுவ முகாம் முன்னால் தொடர்கின்றது. போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் சனிக்கிழமை இரவு பற்றை புதருக்குள் இடையில் தூங்கினர். இராணுவத்தால் தண்ணீரும் மறுக்கப்பட்ட நிலையில் சிறுமிகளும் பெண்களும் தமது பறிபோன காணிகளை பார்த்தவாறே பற்றைகளில் உறங்கிய பரிதாபம் அரங்கேறியிருந்தது. யாழ்ப்பாணத்தின் அச்சுவேலி தொண்டைமனாறு வீதி மிக மோசமாக சேதமடைந்துள்ளதால் அவ்வீதியுடனான போக்குவரத்து பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. மிக நீண்ட காலமாக புனரமைப்பு எதுவும் இன்றி காணப்படும் இவ்வீதியை கடந்த மழைக்காலத்தில் வெள்ளம் முழுமையாக மூடி அவ்வீதியின் மேலால் ஓடியமையால் வீதி முற்றாக சேதமடைந்துள்ளது. தற்போதும் தொண்டமனாறு நன்னீர் தேக்கத்திற்கு அருகில் நீர் வீதியின் மேலாக ஓடுகின்றது. அதனால் வீதியில் பயணிப்போர் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். உலகச் செய்திகள். சீனாவுக்கான கனட தூதர் ஜான் மெக்கலனை பதவியிலிருந்து நீக்கியுள்ளார் கனட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. ஹுவாவை நிறுவன தலைமை அதிகாரியை அமெரிக்கா கேட்டுக்கொண்டதன் பேரில் கனடா கைது செய்தது. இது தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியிருந்தார் மெக்கலன். இதனைத் தொடர்ந்துதான் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தில் 2 வெடிகுண்டுகள் வெடித்ததில் 20 பேர் இறந்துள்ளதாகவும் 40க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்துள்ளதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னப்போதும் இல்லாத வகையில் பூமியின் வளிமண்டலத்தில் கரியமில வாயுவின் அளவு 2019ஆம் ஆண்டு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரிட்டனின் வானிலை மைய ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் ஆடவர் இறுதியாட்டத்தில் செர்பியாவின் நுவாக் ஜோகோவிச்சும் ஸ்பெயினின் ரஃபேல் நாடலும் மோதினர். இதில் ஜோகோவிச் 6-3, 6-2, 6-3 என்ற நேரிணைகளில் வென்று வாகியர் பட்டத்தை கைப்பற்றினர். 7வது முறையாக ஆஸ்திரேலிய ஓபன் வாகியர் பட்டத்தை ஜோகோவிச் வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்க வீரருக்கு எதிராக இனவரி பேச்சுக்கு பாகிஸ்தான் மட்டைப்பந்து அணி தலைவர் சர்பராஸ் அகமதுக்கு 4 பன்னாட்டு போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க வீரர் அண்டில் பெலக்வாயுக்கு எதிராக பாகிஸ்தான் அணித்தலைவர் சர்பராஸ் அகமது இனவரியுடன் பேசியுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய பன்னாட்டு இறகு பந்து போட்டி ஜகர்தாவில் நடந்தது. இதில் பெண்கள் ஒற்றையர் இறுதியில் இந்திய வீராங்கனை சாய்னா உலக மற்றும் ஒலிம்பிக் வாகையரான ஸ்பெயினின் கரோலின் மரினை வென்று வாகையர் பட்டம் பெற்றார். ₹2.5 பரிசு தொகையும் சாய்னாவுக்கு கிடைத்தது. இத்துடன் அமெரிக்க தமிழ் வானொலியின் செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. அமெரிக்க தமிழ் வானொலியின் செய்தி தொகுப்பு மீண்டும் 1 மணி நேரத்தில் ஒலிபரப்பாகும். நன்றி, வணக்கம்.